நாங்க இந்த காலி நோக்கிய பயணத்தின் அடுத்த காணொலியாக இந்த இடத்துல இருந்து ஆரம்பிக்கிறோம். தொடர்ச்சியாக கடற்கரைதான் இவ்விடம். ஒரு கடற்கரை, சனம் நிறைய குளிச்சு கொண்டிருக்கு. வெளியில வந்த அந்த சின்ன பிள்ளைகள் இடுப்பு போட்டுக்கொண்டு குளிக்கிறதுக்காக அந்த காற்று நிரப்பப்பட்ட அந்த டயர்கள் மாதிரி இருக்கிற அமைப்புகள் எல்லாம் விற்குது. நான் திருப்பி காட்டுறேன் பாருங்க. இந்த இடத்துல இருந்து நாங்கள் அடுத்த காணொலியை தொடரலாம். பாருங்க, இதுல பலூன்கள், நான் முதலே சொல்லப்பட்ட அந்த டயர் மாதிரியான அமைப்புகள் எல்லாம் விக்குது. ஜலப்பக்கமும் கல்வேரிகள் அமைக்கப்பட்ட கடற்கரையோரங்களை நீங்க காணலாம். அந்த நிலமட்டம், கடல் மட்டம் அந்த பிரச்சனைகளாலதான் இப்படி போட்டிருக்கிறாங்க நீர் வெளியில வராமல். இதையும் நாங்கள் யாழ்ப்பாணத்தின் ஜாழ்குடா சுற்று செய்த மாதிரி ஒரு கடலோர கவிதைகளாக தொடர்ந்து போகக்கூடிய கடலோர பயணங்கள் தான். இலங்கையில் வெள்ளக்காரர் முதல் கொண்டு வேற இன ஆக்கள் எல்லாருமே இங்க டூரிசத்துக்கு வர்றது பிரதானமாக 90% பீச்சுக்காகத்தான். அந்த பீச்சுக்கான டூரிசம் இலங்கையில் நடக்கிறது கழுத்துறையில இருந்து மாத்தறை வரையான கடற்கரை பகுதி. ஆனால் அப்படி நடக்கிறதுக்காக இந்த இடம்தான் கடற்கரைக்கு பெஸ்டான பகுதி என்று இல்லை. எங்களோட இடங்கள்லையும் இருக்குது. ஆனால் போர்க்கால சூழல் காரணமாகவும் இவங்களோட மார்க்கெட்டிங்கள் அதுகளாலையும் அங்காலே அவ்வளோ வாக்கள் வாரையில் அவ்வளவு வாரையிலேன்னா வர்றையிலேண்டே சொல்லலாம். ஆனால் நான் வந்து இந்த காணொலிகளுக்காக சென்றிருந்த நேரத்தில் தான் பார்த்தால் மணற்காட்டில இருந்து பொத்துவில் வரைக்கும் அழகான கடற்கரையில காணலாம். நீங்கள் நிறைய மணல் திரை பிரதேசங்களோட சுத்தமான கடற்கரையில் இருக்கும் என்ற காணொலியில் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். நாங்கள் இப்படி காணொலிகளை செய்வதன் மூலமும் பார்ப்பதன் மூலமும் அங்காலையும் இந்த சனத்தை மாற்றி கொட்டுப்பட வைக்கலாம். எதிர்காலத்தில் அப்படி நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. பார்ப்போம். தொடர்ச்சியாக ஒரே ரூம்ஸும் ஹோட்டலும் ரெஸ்டாரண்ட்டும் தான் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கும். நாங்கள் கொஞ்சம் தூரம் போன பிறகு இலங்கையில் ஃபேமஸான ஹிக்கடுவா பீச்சை பார்க்கலாம். இதில் சுனாமியால் சேதமடைந்த இடத்துக்கான ஃபோட்டோ மியூசிய பகுதின்னு சொல்லி இருக்குது. இதில் அந்த பிறண்டு போன ட்ரெயினையும் காட்டியிருக்கிறாங்க. இதில் சுனாமியில் இறந்தவர்களுக்கான நினைவு தூபி ஒன்று இருக்குது. இதுதான் சுனாமியால் சேதமடைந்த ட்ரெயின் வந்து இதில் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு. இது ஒரு புதுசாக ஒரு கங்கை போட்டு கட்டிடம் காட்டி கொண்டிருக்காங்க. இந்த இடத்த அப்புறம் மியூசியம் ஆக்கணும்னு சொல்லி நினைக்கிறேன். இதுதான் சுனாமியால் பாதிக்கப்பட்ட ட்ரெயின். ஒக்கி இரும்பாகி பழம் இரும்பா ஒரு ஹட்டத்தில் கிடக்குது. சுனாமி மியூசியம் எங்களை இலங்கைக்கு ஒரு
அறிவித்தல் வந்தேன்னு சொல்லி சொல்லுவாங்க. இத்தனை மணிக்கு வந்து சுனாமி வருதுன்னு. அப்போ அதுக்கு முன்னுக்கு இருக்கிற லெட்டர் வந்து டி என்பதால் டி சுனாமி வருது வந்து நாங்கள் ஏர்போர்ட்டில் போய் நின்றாங்கன்னு ஒரு பகுதிக்காக சொல்லுவீங்க. உண்மையோ பொய்யோ தெரியாது. அதுக்கு அந்த மியூசியம் வந்து ஆக்களால் கீழப்பட்ட சிறிய சிறிய சித்திரங்கள் இருக்கு. இது கிழிங்கிறது நிலவு கூடாக இருக்கணும். சிறிய குளம் மாதிரியான ஒரு அமைப்புக்குள்ள புத்தர் சிலை ஒன்று இருக்குது. பெரிசா நிற்கும் புத்தர் சிலை. சுனாமி கொங்கஞ்சி விஹார அதுக்காக தான் பேர். இதில் செய்து கொண்டிருக்கிற ஒரு பெரிய மீன்பிடி படகை நீங்கள் பார்க்கலாம். இப்படி அண்டைக்கு நான் பாணந்துர பிரதேசத்துலேயும் பெரிய பெரிய போட் காட்டியிருப்பேன். இவ்விடத்துலேயும் இருக்குது பாரு. இப்போ நீங்கள் கப்பல் செய்யும் இடத்தை வங்கி காட்டும் பார்க்கலாம். அந்த கப்பலுக்கு மேலே இருக்கிறது உண்டு. சீரும் பாரு அதில் இருக்கிறது மாதிரியாகவும் செய்யப்பட்ட நிலையில இருக்கு. செய்த முடிஞ்சு கப்பல் பார்க்க வந்த சோகமாக நாங்கள் வடிகடி கப்பல்களை கண்டுட்டு வந்தோம். உங்களுக்கு சிவனை அந்த பழங்களும் ஞாபகம் வருகிறோம் இல்லை. இன்னும் பாருங்கள் இதில் உயரத்தோடைய அப்படியே எங்களோட உயரம் இவ்வளோ சின்னனே இருக்கு. தலை மட்டும்தான் அதில் ஆரம்ப உயரமே இருக்கு. ஒரு பொருளோட ஒப்பிட்டு பார்க்கல தான் மற்ற பொருளின் உயரம் பருமன் அதில் தெரியும். இப்போ இந்த பார்த்தீங்கன்னா இந்த தலை மட்டும்தான் இதில் ஆரம்பமாக இருக்கு. இப்போ கிட்ட போனால் தெரியும் இப்படி ஊரா இருக்கும். இதில் இருந்து எவ்வளவு தூரத்துக்கு இருக்குது கப்பல்னு சொல்லி சில வந்து வேட விஹாரியோட சேர்ந்த மாதிரி இங்கால கிருஷ்ணனின் மச்ச அவதாரத்தை காட்டுற மாதிரியான ஒரு சிலை இருக்கு. அதையும் பார்த்துக்கொண்டு அதை அடுத்து அந்த தீவுக்கலால மாதிரி நடந்து போக ஒரு கோயில் வரும். நடந்து போய் பார்க்கலாம்னா அதையும் பார்ப்போம். இதில் கிருஷ்ணனை மச்ச அவதாரம் மாதிரி மீனுக்கு மேலே செதுக்கப்பட்டு சங்கு மற்றது கோடாரியோடு தரிக்கப்பட்ட ஒரு உருவம். ஆனால் பிற பெண் சிலை மாதிரி அதுக்கு வெள்ளை சேலையும் கட்டப்பட்டிருக்கு. என்னென்ன விலங்குகளை இவங்க எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு கடவுளாக கும்பிட்றாங்க போல இருக்கும். உங்கள் எல்லாருக்கும் தெரிந்திருக்கக்கூடிய மிக பிரபல்யமான பீச் ஹிக்கடுவா பீச்னு சொல்றது அந்த இடம் வந்துட்டுது. நாங்கள் இப்படியே கார்ல பார்த்து கொண்டு போய் ஒரு இடத்துல ரங்கி நின்று பார்க்கலாம். மிகவும் ஆழமான கடற்பகுதி. கடலரிப்பு நடந்து நடந்தால் இது சைட் எல்லாம் இப்போ மணல் பிரதேசம் இல்லாமல் போய் கல் தான் போட்டிருக்கணும். ஹிக்கடுவா பீச்சை ஆண்டிய ஹிக்கடுவா நகர்பகுதியை நீங்கள் இப்போ பார்க்கலாம். ஒரு சிறிய நகரப்பகுதி.
இதால போனா ஹிக்கடுவை புகையிறத நிலையாவும் இருக்கு. இது ஹிக்கடுவை இடத்தின் பேருந்து நிலையம் பாருங்க. எந்த ஹோட்டையில இருந்து இந்த பிஎன்எஸ்க்கு பஞ்சாமில் அடிக்கடி வருது. பிஎன்எஸ் இவ்வளவு தான் ஹிக்கடுவா பீச்சிட வியூ பாயிண்ட். இது நகரசபைக்கு ஹிக்கடுவாவின் நகரசபைக்கு எதிர்ப்பக்கமாக நீங்க வந்தீங்கன்னா கடற்கரை ஓரமாக இப்படி ஒரு ஒழுங்கு அனுபவம் போய் நாங்கள் அதுல அந்த கிளாஸ் போட்ட போட்ல கொரல்ஸ் பார்க்கலாம். ஹிக்கடுவா பீச்சின் கடற்கரை ஓரமாக பல போட் இருக்கிறதையும் குளித்து கொண்டு இருக்கிறதையும் ஆமையெல்லாம் செய்து விளையாடி இருக்கிறோம் பாரு. மணலாம் இப்போ நாங்கள் ஹிக்கடுவா பீச்சில் வந்து இந்த என்ன சொல்கிறது பாதுகாப்பு அங்கேயோண்ட கொழுவியபடி போய் கிளாஸ் போர்டில் கொரல்ஸ் பார்க்க போகிறோம். அதில் போய்க்கு எவ்வளோ எடுக்கலுமோ தெரியா, நான் ஒன்றும் கதைக்க மாட்டேன். அதுலேருந்து எனக்கு கடலுக்கு விழுந்துட்டு வேணும்னு பயம். சும்மா வீடியோ மட்டும் காட்டுவோம், ஷூட் பண்ணுவோம், பாருங்கள் நீங்கள் அதில். கீழே தான் மீன் வேறு கிட்ட போட்டீங்கன்னா கிட்ட பாக்கலாம். வெளியில போட்டு பாருங்க. கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா போடுங்க, பானை முடிச்சிடாங்க. சின்ன தோணுதா கையில கை கூட பார்க்கலாம். அதை விட சைட்டுக்கும் தெரியும். நான் வந்து பாடு தான் போடுவோம்னு மிஸ்டர் தான் வீடியோ எடுத்தார். எனக்கு ரெண்டும் செய்ய இயலாது. மற்றது சுனாமிக்கு அழிஞ்சு போயிருந்த கொரல்ஸ் எல்லாம் இப்போ தான் வளர்ந்து வளர்ந்து வருகிறது. அது கிளாஸ் போர்டுக்களால் பார்க்க தெரிஞ்சு கொண்டு இருக்குது. வரும்போது
ஹிக்கடுவாவின் ஒரு குளிக்கக்கூடிய பிரதேசம். இதில் நிறைய வாகனங்கள் தரித்து நிற்கிறது பாருங்க. இது ஒரு பே மாதிரி இருக்கும் வளைவு, அப்படியான இடங்களில் குளிக்கலாம். ஆனால் இங்கே அப்படி பேமாய் வார இடங்களில் அநேகமாக அந்த இன்னொரு என்ன சொல்கிறது, ஒரு கழிவு தண்ணி மதகு தண்ணி மாதிரி கலக்கிற இடமாக இருக்கிறதால அந்த இடங்களை தவிர்த்து குளிக்கிறதுன்னு எல்லாம். ஹிக்கடுவ பீச்சை அடுத்து காணப்படுகின்ற அதன் பிரதான வீதியில் நிறைய மசாஜ் சென்டர்கள் மற்றது என்ன, உங்களுக்கு இஞ்சாடி பக்கம் வந்தால் தெரியும், ஒரு மெல்லிய துணி வகை உடுப்புகள் பேக்குகள் மாதிரி வித்தியாசமாக போடுவினம் வெள்ளக்காரர் வந்து நிற்க அவைகள் போடக்கூடிய மாதிரியான உடுப்புகள் எல்லாம் விற்கும். இது சாதாரண காலங்கள்னா வெள்ளையர்களால் நிரம்பி வழியும் ரெஸ்டாரண்ட்கள் ஜூஸ் பார்கள் அப்படியே மாறி மாறி வந்து கொண்டிருக்கும். இப்போன்னு சொன்னால் எங்கேயாவது ஒரு ஆள் ரெண்டு பேரை காணலாம். நாங்கள் இப்போ இதோட ஹிக்கடுவ பயணத்தின் காணொலியை நிறைவு செய்து கொள்ளலாம். நல்ல ஒரு கிளாஸ் போட் ரைடிங் ஒன்று பார்த்துருப்பீங்க, அதில் விதம் விதமான மீன்கள் எந்த அளவுக்கு இதில் காட்சியாக வந்துச்சோ தெரியலை. நாங்கள் வந்து நல்ல மகிழ்ச்சியாக அதை பார்த்தோம். நீங்களும் நிச்சயமாக இந்த காணொலியை ரசிப்பீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். வார நேரத்தில் நீங்கள் அந்த கிளாஸ் போட்டில் மீன்கள் மற்றது கொரல்ஸுகள் அதில் பார்க்க போகலாம். அடுத்த காணொலியில் நான் உங்களை காணும் வரை நன்றி சொல்லி விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி. மறைஞ்சிட்டேன்.